வணக்கம் நல்லுங்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அம்மெல்லே பார்த்துருப்பீங்க டாப் டென் டிஃபென்ஸ் ஸ்டாக்கு லாங் டர்முக்கு எப்படி இருக்குது எந்த ரேஞ்சில் வந்து கரெக்ஷன் வந்தால் நம்ம அகோமலேட் பண்ணலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கலாக தான் பார்க்க போகிறோம் மோஸ்ட்டாக வந்து இந்த டாப் டென் டிஃபென்ஸ் ஸ்டாக்கில் நான் வந்து மோ நம்ம லைவில் கேட்குற ஸ்டாக்காக நான் எடுத்திருக்கேன் அந்த ஏம்ப்ரோ டிஃபென்ஸ் ஸ்டாக்னால் நிறையா பேர் வந்து டிஃபென்ஸ் ஸ்டாக்கில் நல்ல ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கும் போது ஒருவேளை கீழே வரும்போது எதில் நல்லா இருக்குது நம்ம எந்த ரேஞ்சில் எடுத்தால் ஆவரேஜ் பண்ணால் பெட்டராக இருக்கும் டார்கெட்ஸ் எந்த ரேஞ்சிலலாம் அது வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம் சரியா குயிக்காக பார்த்துடலாம் ஏன்னா பத்து ஸ்டாக் பார்க்கணும் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பிஇஎல் ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் சரியா சரி இது எப்படி இருக்குது இது ஏற்கனவே வந்து நல்ல ஒரு ரேலி இந்த ஸ்டாக்கு வீக்லி சார்ட் எல்லாத்துக்கும் வச்சுருக்கேன் நல்லா வந்து ஒரு ரேலி தென் இப்போ வந்து டார்கெட்ஸை முடிச்சுட்டு இது ஃபிஃபினாச்சு டார்கெட்டு முடிச்சுட்டு ரெசிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்க கரெக்ஷன் வந்துருக்கான் இப்போ வந்து ஒரு சப்போர்ட்டில் நின்றுக்கிட்டு இருக்கான் ஏழ்நூற்றி இருபத்தி நாலுங்கிறது இந்த ஸ்டாக்குக்கு நல்ல ஒரு சப்போர்ட் தான் ஃபர்தராக ஒருவேளை இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டா மார்க்கெட்டுங்கிறது ஒரு சி சிக்ஸ் ஃபிஃப்டிலேருந்து ஃபைவ் ஃபிஃப்டி வரையும் மார்க்கெட் ஃபாலோ ஆகலாம் இந்த மார்க்கெட் மீன் இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து நமக்கு வந்து கன் இந்த கண்டினியூ ஃபால் அப்படிங்கிறது ஆகலாம் இது கரெக்ஷன் தான் ஜஸ்ட்டு சரியா ஒருவேளை இந்த ஸ்டாக்கில் ஐடியா இருக்குன்னா நமக்கு வந்து இந்த ரேஞ்சில் ஆவரேஜ் பண்ணால் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகணும் இந்த சப்போல ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகணும் இல்லை ஆகலை ப்ரேக் ஆகிட்டானா நமக்கு வந்து இந்த ரேஞ்சுங்கிறது ஒரு நல்ல ஒரு ப்ரைஸாக இருக்கும் இதை அகூமிலேட் பண்ணுறதுக்கு டார்கெட்ஸை பொறுத்தவரை அகைன் ஆல் டைம் ஹை அண்ட் வந்து ஆயிரத்தி இங்கே ரிவர்சல் ஆனாலும் சரி இல்லை உன்னின் கீழே வந்தாலும் சரி இதோட இது வந்து திரும்ப ஆல் டைம் ஹை அண்ட் வந்து அதுக்கு மேலே வந்து பிரேக் ஆகும்போது ஆயிரத்தி பதினாறு இன்னும் ஆயிரத்தி இரநூறுக்கு மேலே டார்கெட் இருக்கு இதுக்கு தென் இப்போ பக்கத்தில் இருக்கிற சப்போர்ட் ரிசன்ஸ் இந்த ரேஞ்சு நல்லாயிருக்கு வீக்லியில் அப்படிங்கிறத எடுத்து பண்ணது ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து டேட்டா பேட்டன் சரியா டேட்டா பேட்டன் அதுவும் வந்து நிறைய பேர் கேட்குறது டேட்டா பேட்டன் எப்படி இருக்குது ப்ரோ அப்படின்னு லைவில் பார்ப்போம் டேட்டா பேட்டன் வீக்லி சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நல்ல எல்லாம் டில் பண்ணிடலாம் ஏன்னா லைவ்ல அனலைஸ் பண்ணது தான் லைன் சாட் வச்சுப்போம் இது ஆல் டைம் ஹை இப்போ தான் பஞ்ச் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் பஞ்ச் பண்ணிட்டு அப்படியே மெதுவாக கரெக்ஷன் வந்திருக்கான் இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து அகைன் ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகுறான் ப்ரீவியஸாக இருந்த ஆல் டைம் ஹை தான் இங்கே சப்போர்ட்டாக எடுத்திருக்கான் மார்க்கெட் அகெயின் ரேலி போக ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கும்போது நமக்கு வந்து டார்கெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் டார்கெட்ஸை பொறுத்த வரையில் இப்போ அகெயின் இது ஆல் டைம் ஹை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது டேட்டா பேட்டர்ன் சரியா தென் இது மேலே டார்கெட்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நூற்றி பத்து மினிமம் அது நாலாயிரத்தி நூற்றி பத்துங்கிறது மினிமம் டார்கெட்டு அது ஃபஸ்ட் டார்கெட்னு வச்சுக்கோங்க தென் அதுக்கும் மேலே நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா கிட்டத்தட்ட வந்து அது ஐயாயிரத்தி இரநூறு அதெல்லாம் இருக்குது லாங் டர்முக்கு டேட்டா பேட்டரை பொறுத்தவரை ஒரு நல்ல ஸ்டாக்கு யாராவது வந்து இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு அதுக்கு இல்லை அக்கூமலேட் பண்ணியிருக்கீங்கன்னா மூவாயிரத்தி நானூறுக்கும் நாலாயிரத்தி ஐநூறுக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம் நல்ல ஒரு லாங் டர்முக்கு ஒரு ஸ்டாக் தான் சரியா ஓகே இது அகைன் புதுசாக அக்கூமுலேட் பண்ண முடியாதுன்னா புதுசு புதுசாக எடுக்கிறது ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு என்ட்ரி இல்லை டெக்னிக்கல் ட்ரேடராக பார்க்குறோம் அப்படின்னா என்ட்ரி கரெக்டாக இருக்கணும் ஒரு சப்போர்ட்டில் இல்லை ஏறிட்டான் மேபி ஒரு ஃபால் ஆகுறான் அகெயின் ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரத்தி ஒரு வேலை வந்தால் நமக்கு எதுவும் அகூமலேட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல தகுதியான ஸ்டாக் தான் சரியா இப்போ மினிமம் டார்கெட்டு திரும்ப ஆல் டைம் ஹைக் இருக்குது அதனால ப்ராப்ளம் இல்லை தென் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து அஸ்திரா மை ஏஎம்பி சரியா ஏஎம்பி பார்க்க போகிறோம் ஏஎம்பி எடுத்துட்டோம்னா ஏஎம்பி இது கோடு வந்து மைக்ரோவேவ்னு நினைக்கிறேன் ஆ மைக்ரோவேவ் ஓகே இந்த ஸ்டாக்கும் இப்போ பார்த்தா தெரியும் எல்லா டார்கெட்டையும் முடிச்சுட்டு ஆல் டைம் ஹை சரி ஆல் டைம் ஹை இப்போ தான் அடிச்சிருக்கேன் அடிச்சுட்டு இந்த இதில் டெல் பண்ணிடலாம் வேணால் ப்ரீவியஸாக இருந்த சப்போர்ட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம டிராப் பண்ணலாம் ஃப்ரெஷ்ஷாக பார்த்துட்டால் ட்ரெண்ட் தான் இருக்குது நமக்கு வந்து ஜஸ்ட் ஆல் டைம் ஆகி இது வந்து நமக்கு நல்ல ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் கேண்டில் தான் காட்டுது இந்த ரேஞ்சில் இப்போ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சு ப்ரீவியஸாக இருந்துச்சு இல்லைங்களா இந்த டபுள் டாப் அடிச்சிட்டு மார்க்கெட் வந்து கரெக்ஷன் வந்தது இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாத வரையும் நமக்கு ப்ராப்ளம் இல்லை நல்ல ஒரு ட்ரெண்ட் லைனை இங்கே பார்த்தா தெரியும் நல்ல ஒரு ட்ரெண்ட் லைனை இது மேபி இது ட்ரெண்ட் லைனுக்கு அகைன் வருது இந்த சப்போர்ட்டை உடைச்சாதான் நமக்கு ட்ரெண்ட் லைன் வரும் சரியா சப்போர்ட்டை உடைக்காத ட்ரெண்ட் லைன் வராது ஒருவேளை சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்தால் இது அக்குமுலேட் பண்ணுறது ஒரு எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஃபிஃப்டி நல்ல ஒரு அகோமிலேஷனாக தான் இருக்கும் இது ட்ரெண்ட்லைன் ஆகாத வரை இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரையில் ப்ராப்ளம் இல்லை இதுவும் வந்து நல்ல அப் ட்ரெண்ட் தான் இருக்குது பயோன் டிப்பு தான் இது ஒரு டார்கெட்ஸை வரை நமக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஹையராக எடுத்துக்கிட்டோம்னா ஆயிரத்தி இரநூறு அப்படிங்கிறது மேலும் ஹையராக நமக்கு டார்கெட் இருக்குது இந்த பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு தென் இது நம்ம வந்து பிரேக் அவுட்ஸில் வந்து நம்ம தாராளமாக நம்ம வந்து சப்போர்ட் ரிசன்ஸில் வந்து சப்போர்ட் வந்தாலும் சரி இல்லை இந்த ட்ரெண்டு வந்து இந்த சப்போர்ட்டில் இங்கேயே பிரேக் ஆகாமல் ரிவர்சல் ஆனாலும் சரி எடுக்கலாம் ஆனால் லைன் அக்கோமலேஷன் ஒரு இது நல்ல ஒரு லெவலாக இருந்திருக்கும் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்துட்டு அப்படியே மேஜோ கிராஜுவல் அப்படியே வருங்க வால்யூம் இல்லாமல் அப்படியே உள்ளுக்குள்ளேயே வந்துகிட்டு இருக்கான் ஒரு சடன் வால்யூம் அப்படிங்கிறது ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும் சரியா ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது வந்து ஏஎம்பி ஏஎம்பி AMP ஒரே நிமிஷம் ஏஎம்பி பார்த்தாச்சா பிஇஎம்எல் சாரி BEML next பார்க்க போகிறது பிஎம்எல் பிஇஎம்எல் ஏஎம்பி இல்லை அதை இப்போ பார்த்தது பிஇஎம்எல் ஓகே limited இதை எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட வந்து இந்த ஸ்டாக்கு வந்து நமக்கு இதுவும் டைம் ஹை தான் இதுக்கு டார்கெட் பாருங்கள் ஐயாயிரத்தி அறநூறு வரை இருக்குது ப்ரேக் ஆச்சுன்னா திரும்ப வருவோம் இதுவும் வந்து நமக்கு நல்ல ட்ரெண்ட் லைன்லேருந்து ஏறினவன் தான் இங்கே பாருங்கள் ட்ரெண்ட் லைன்லேருந்து தான் ஏறிக்கிட்டே இருக்கான் நிக்காம நமக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரையில் நல்ல ஒரு ஏற்றம் இப்போ அகெய்ன் ஆல் டைம் ஹை வந்து பிரேக் ஆகி டே க்ளோஸ் ஆனால் போதும் இப்போ டே க்ளோஸ் ஆகுதுன்னா ஐயாயிரத்தி அறநூறு இது ஒரு நல்ல அக்கோமலேஷன் ஸோன்னா ஒரு ரிஜெக்ட் ஆகிட்டு மூவாயிரத்து ஐநூறு வந்தாலும் சரி இல்லை இந்த லைன் ஒரு வேலை நல்லா விழுந்து ட்ரெண்ட் லைன் வரக்கான வாய்ப்பு இல்லை இப்போதைக்கி ஏன்னா ஸ்டாக் அந்த மாதிரி நிற்கிறான் வந்தாலும் நமக்கு நல்ல அக்குமுலேஷன் தான் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு மைனர் லைன் டே டேல போயிட்டுருக்கான் இது பிரேக் ஆகும்போது நமக்கு நல்ல ஒரு டார்கெட்ஸுங்கிறது கிடைக்கும் இதுக்கு மேலே வந்து நமக்கு ஆறாயிரத்தி எட்நூறு இருக்குது ரேஞ்சுங்கிறது ஆறாயிரத்தி எட்நூறு வைக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஐயாயிரத்தி அறுநூறு தான் பிரேக் ஆகும்போது ஐயாயிரத்தி அறநூறு வரை இருக்கு இந்த பி எம் நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஆ எம் டிஎஸ்எல் ஓகே மசகான் டாக் சிப் பில்டர்ஸ் ஓகே அதை எடுத்துட்டோம்னா இந்த ஸ்டாக்கும் நமக்கு ஆல்மோஸ்ட் ஆல் டைம் மை பிரேக்கர் டார்கெட் போயிட்டு இருக்கான் நாலாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிறது இதோட டார்கெட்டு இது பை டிப்புக்கு பண்ணணும் அப்படின்னா இனி டார்கெட் முடிச்சு தான் டிப்பை கொடுப்பான் நமக்கு டார்கெட்டுங்கிறது நாலாயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ஒன்பது அப்போ இதுக்கு வந்து நமக்கு என்ட்ரிங்கிறது சரியாக இருக்காது மேபி ஃபால் ஆச்சுனா நம்ம ட்ரை பண்ணலாம் ஒரு வேளை ஒரு நாலாயிரம் மூவாயிரத்தி எட்நூறு இந்த ரேஞ்சுக்கு அகைன் ஃபால் ஆகும்போது ஏன்னா இந்த ஸ்டாக்குங்கிறது இதோட ஸ்விங்கு இந்த கரெக்ஷனுக்கான ஸ்விங்குக்கு டார்கெட் ஆல்மோஸ்ட் வந்து நாலாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு முடிக்க போகுது இதுக்கு மேலே கண்டினியூ ஆகாத அப்புறம்னா அது வந்து அங்கே வந்து என்ன மாதிரியான கரெக்ஷன் விற்குதா என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் கிரியேட் ஆகிறான் அண்ட் வந்து ஸ்விங்ஸ் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதுங்கிறத எடுக்க முடியும் இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் டார்கெட் முடிச்சிருச்சு இந்த ஸ்டாக் இதில் புதுசாக என்ட்ரி எடுக்கிறது கரெக்ஷன்லாம் தான் எடுக்கும் இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரையில் நெக்ஸ்ட் வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பாரத் எலெக்ட்ரானிக்ஸ் இந்த டேட்டா பேட்டனுக்கு அப்புறம் வந்து அதிக பேர் வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் வந்து ஹெச்ஏஎல் கேட்பாங்க இந்த ரெண்டு ஸ்டாக் தான் அதிகமாக கேட்கக்கூடியது பிஎல பிஎல் பொறுத்த வரையில் பார்த்துட்டோம்னாலும் எல்லா டிஃபன் ஸ்டாக்கும் ஆல் டைம் ஹை தான் இதுவும் பாருங்கள் ஆல் டைம் ஹை தான் நல்லா நின்றுகிட்டு இருக்கான் அகெய்ன் ஆல் டைம் ஹை பிரேக் ஆகும் போது நமக்கு இது நல்ல ஒரு ரிட்டன் தரக்கான வாய்ப்பு இருக்குது இது கிட்டத்தட்ட வந்து முந்நூற்றி எண்பது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இது வந்து பக்கத்தில் இருக்கிற ரெண்டு ரெசிஸ்டன்ஸு ரெண்டு சப்போர்ட்டு சரியா இது வந்து நல்ல ஒரு ஆவரேஜிங் ப்ரைஸ் நான் வந்து இந்த ஃபாலில் வாங்கியிருந்தேன் இரநூத்தி இருபது இரநூத்தி நாற்பதுலேன்னா நல்ல ஒரு பையிங் தான் இது தென் இங்கேயும் லைன் இருக்குது பாருங்க இங்கே இருக்கா லைனை இந்த ட்ரெண்ட் லைனை கன்சிடர் பண்ணலாம் பிரேக் ஆச்சுன்னா இரநூத்தி எண்பது மோஸ்ட் ஆஃப் த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஏற்கனவே வந்து ஓரளவுக்கு நல்ல ஏறி இருக்கும் இது ஃபால் அகூமுலேட் பண்ணலாம் அப்படின்னா இந்த எந்த நம்ம நான் காட்டுற எந்த சப்போர்ட் வந்தாலும் அங்கே ரிவர்சல் பார்க்குறீங்கன்னா அகூமலேட் பண்ணுறது தான் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ அந்த லெவல்ஸும் நோட் பண்ணி வச்சுக்கலாம் உங்கள் அனலைசஸோட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் அடுத்தது வந்து நமக்கு முக்கியமானது ஜிஆர்எஸ்இ

இந்த லாஸ்ட்டு கேண்டில் பாருங்களேன் இந்த லாஸ்ட்டு கேண்டிலும் இந்த கேண்டலோட ஹை ஒன்று இதுக்கு மேலே பிரேக் பண்ணி நமக்கு ஒரு ஃபோர் இல்லை டே கேண்டில் க்ளோஸ் வைக்கும்போது இந்த ரேலி கண்டினியூ ஆகும் எது வேணா ரெண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு இது எங்கே டிப்பில் அகூமலேட் பண்ணுறதுனா இந்த ரேஞ்சுங்கிறது தான் நம்ம டிப்பில் அக்கூமலேட் பண்ண முடியும் இப்போ ரேலி இருக்கான் ஒரு ரிசன்ஸ் டூ அடுத்த ரிசன்ஸ் போயிட்டு இருக்கான் அதனால் வந்து உடனடியாக வந்து நம்மளால் எடுக்க முடியாது இது வந்து தொடர்ச்சியாக வந்து நமக்கு ஏறும் ஒரு ஒருவேளை டிப் வந்தால் ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஒன்றுங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நம்ம அகூமலேட் பண்ணுறதுனா அங்கே தான் பண்ணி ஆகணும் நெக்ஸ்ட் இது வந்து ரெண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு ரேஞ்சில் நமக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு இதுக்கடுத்த ஸ்டாக் பார்த்துனா கொச்சின் யார்ட் இதுவும் அடுத்தது ரொம்ப அதிக பேர் கேட்கறது ஆனால் இந்த ஸ்டாக் என்னன்னா சீப்பர் ப்ரைஸில் இல்லை எந்த ஒரு டிஃபன் ஸ்டாக்குமே சீப்பர் ப்ரைஸில் இருக்காது அப்போ என்ன ப்ரூவ் பண்ணுறதுன்னா ஒன்று டிப்புக்கு தான் வெயிட் பண்ணணும் இல்லைனா அந்த ரேலியே நம்ம பிடிக்கிறதுக்கு ஆவரேஜ் பண்ணி போகலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அக்குமுலேட் பண்ணுறது அந்த மாதிரி எடுக்கலாம் இந்த கொச்சின் யார்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா இது பாருங்கள் இந்த ஸ்டாக்கு வந்து ஆல்மோஸ்ட் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஸ்டாக் பார்த்தோம்ல அந்த ஸ்டாக் என்னது எம்டிஎஸ்எல் அந்த ஸ்டாக் மாதிரி இந்த ஸ்டாக்கும் பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து கொச்சின் ஷிப்யார்டு லிமிட்டடும் வந்து அதோட டார்கெட்டுக்கு வந்துடுச்சு சரி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு இதுக்கு மேலே போகாத அப்புறம் போகும் இதுக்கு மேலேயும் டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும் இதுக்கு மேலேயும் இருக்கின்றது இதுக்கு டார்கெட்டு ஆனால் இது வந்து இந்த ஸ்விங்ஸோடது அடிச்சுட்டு இந்த டார்கெட்டை முடிச்சு நெக்ஸ்ட் ஸ்விங் தான் பிடிக்க முடியும் அப்படின்னா டிப்புக்குன்னா நெக்ஸ்ட் ஸ்விங் தான் நம்ம பிடிக்க முடியும் ஆல்மோஸ்ட் இதோட டார்கெட் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு இந்த ரேஞ்சுங்க வந்துருச்சு பிரேக் ஆச்சுன்னா அகைன் இதுக்கு மேலே பிரேக் பண்ணுறான்னா த்ரீ தௌசண்ட் நம்ம வந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம் இதுக்கு மேலே த்ரீ த்ரீ தௌசண்ட்ங்கிற ரேஞ்சாக இந்த ஸ்டாக் கொச்சின் ஷிப்யார் ஓகே நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஹெச்ஏஎல் எல்லாத்தோட ஃபேவரட் ஆனால் என்ன நம்ம லோவில் தான் பார்த்தது இல்லை போல இருக்கு இல்லை நெக்ஸ்ட்டு ஹெச்ஏஎலுக்கும் நல்ல டார்கெட் இருக்குது ஹெச்ஏஎல் பொறுத்த வரையில் பிரேக் அவுட் கொடுக்குறான் இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் டார்கெட் ஆல்மோஸ்ட் வந்து பல ஸ்விங்ஸ் டார்கெட் முடிஞ்சிருச்சு அகெய்ன் பிரேக் பண்ணி வீக்லி க்ளோஸ் வைக்கிறான்னா நெக்ஸ்ட்டு வந்து இது கிட்டத்தட்ட நமக்கு ஆறாயிரத்தி நானூறு அப்படிங்கிறது நல்ல ஒரு இதுக்கு மேலே ஒரு ஷார்ட் டர்ம் டார்கெட்டாக இருக்கும் சரியா லாங் டர்ம் பொறுத்த வரையில் இதுக்கு மேலே ஏழாயிரமெல்லாம் நம்ம வைக்கலாம் டார்கெட்ஸு செவன் தௌசணு அப்படிங்கிறது பிரேக் அவுட் கொடுக்கணும் அப்படிங்கும்போது நமக்கு கண்டிப்பாக கண்டினியூ ஆகலாம் இல்லை டிப் எடுக்கணும் டிப்பு நாலாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி எட்டு நல்ல ஒரு டிப் எதிர்பார்க்குறீங்க பொசிஷனலாக இப்போலாம்னா டிப்பு நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு ஆனால் இப்போதைக்கு டிப்பு வரணும்னா கிட்டத்தட்ட அது எவ்வளோ பர்சன்டேஜ் பாருங்கள் தான் ஃபாலோ ஆகிடுக்கு இருபத்தேழு பர்சன்டேஜ் நியூஸில் நமக்கு வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டில் ஃபாலோ ஆனது புதுசாக வந்து இது அகைன் ஃபாலோ ஆகணும்னா கொஞ்சம் கஷ்டம் ஃபாலோ ஆச்சுன்னா நல்ல ஒரு பைதா பையாக தான் இருக்கும் ஒரு வேலை மூவாயிரத்தி நாலாயிரம் நாலாயிரத்தி நூறுல எடுக்கிறோன்னா நல்ல ஒரு ரேஞ்சாக தான் இருக்கும் ஹெச்ஏஎல் பொறுத்தவரைக்கும் சரி ஹெச்ஏல் நோட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பாரத் டைனாமிக்ஸ் லிமிடெட் பிடிஎல் 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 எப்படி இருக்காம் பிடிஎல் பிடிஎல் இது பார்த்தா டபுள் டாப் மாதிரி இருக்கும் ஆனா அது வந்து ட்ரெண்டிங்கோட கண்டினியூஷன் தான் அகைன் பாருங்க சப்போர்ட் அடிச்சுட்டு அதை உடைக்க முடியல அகைன் தான் வரப்போறேன் கன்சாலிடேட் பண்ணிட்டு இருக்கான் இந்த ரேஞ்சுங்கிறது ஜஸ்ட் கன்சாலிடேஷன் கேண்டில் ஸ்டிக் பார்த்தா தெரியும் ஒரு கேண்டில் க்ரீன் கேண்டில் நல்லா பிரேக் பண்ணி வீக்லி கேண்டில் மேல க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா இந்த ரேலிங்கிறது கண்டினியூ ஆகும் சரியா இதோட சப்போர்ட் இது வந்து நெக்லைன் ஆயிடும் ஆக்சுவலா டபுள் டாப் அப்படின்னா அப்படிங்கும் போது நமக்கு வந்து இதோட நெக்ஸ்ட் டார்கெட்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எக்ஸாக்டா வந்து இந்த கன்சாலிடேஷனோட டார்கெட்டும் இதுவும் மேட்ச் ஆகுது ஓகே ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு சரியா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி இதுன்னு பிரேக் அவுட்க்கு அப்புறம் நமக்கு வந்து டார்கெட்ஸ் ஆகும் அக்குமுலேட் பண்ணுறது அகெயின் ஒருவேளை இங்கே ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்தால் தான் அதெல்லாம் வந்து இப்போ ட்ரெண்டிங் அப்பில் இருக்குது அப்பில் இருக்கும் ஒன்று சொல்லுமா டவுன் ஆச் ஆகணும் அதுக்கு டவுன் ஆகிட்டு கீழே வரணும் அதுக்கெல்லாம் வில வந்துச்சுன்னா லக்கு நமக்கு கீழே வரகு ஒரு இப்போதிக்கான அதுக்கு சான்ஸ் இல்லை பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இரநூறு முந்நூறு அதெல்லாம் வந்து ரெண்டாயிரம் பாருங்கள் ஆயிரத்தி இரநூறு முந்நூறு அந்த ரேஞ்சுங்கிறது நல்லா இருக்குது பிரேக் ஆயிடுச்சுனா கிட்டத்தட்ட அதுக்கு மேலே வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இருபத்தி மூணு பர்சன்டேஜ் ரிட்டன் தரக்கிட் பண்ணிகிட்டு இருக்கு பிடிஎல் இதுதான் வந்து இந்த நான் சொல்ல சொல்ல நினச்ச அந்த டாப் டென் ஸ்டாக் மோஸ்ட்டாக வந்து லைவில் சொல்றது நான் நோட் பண்ணி வச்சு இப்போ எழுதி வச்சு என்னென்னலாம் கேட்குறாங்க அப்படின்னு தனியாக எடுத்து சொல்கிறது சரி ப்ரோ நான் வந்து லோவராக எடுக்க முடியாத இன்னும் எல்லாமே காட்டுறது ஹை ப்ரைஸாக தான் இருக்குது ரேலியை கண்டினியூ பண்ணி போகிறக்காக தான் இருக்குது அதை நம்ம வந்து இந்த போக போக பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது மோஸ்ட்டாக ஒருவேளை கரெக்ஷன் வந்தால் அந்த ஸ்டோனஸ் ஸ்டாக்கில் நீங்கள் கரெக்ஷனாக தாராளமாக அக்கூமலேட் பண்ணுறதுக்கு நல்லது தான் டிஃபன்ஸ் ஸ்டாகில் ஒருவேளை உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்குது இருக்குன்னு எடுத்துட்டேன் சூப்பர் அதுக்கு வந்து டார்கெட்ஸ் உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்லாம் ஒரு அளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் ஓகே இல்லை நான் கம்மியாகதான் அதாவது எடுக்க முடியாது இதில் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் மூவாயிரங்கிறீங்க ஒவ்வொரு பிரைஸ் அதிகமாக இருக்குன்னா இப்போ இந்த மோத்திலால் ஹோஸ்வது இருக்கு இல்லைங்களா நம்ம நலன்மின்றி ஒரு இவர் சுரேஷ் சார்னு அவர் வந்து சொல்லியிருந்தார் ப்ரோ இது விடுறாங்க ஃபஸ்ட்டு இடிஎஃப் விடுறாங்க மோத்திலால் ஓஸ்வாலில் டிஃபென்ஸில் எடுத்து வைங்க அப்படின்னு நான் நானும் இப்போ ஒரு ஒன்றரை லட்சத்துக்கு வாங்கினேன் ஒன்று ஒன்றரை லட்சத்துக்கு வாங்கினேன் மேபி அது வேணால் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் எஸ்ஐபி ஐடியாவில் இருக்கு ரொம்ப கம்மியான வேல்யூ தான் ப்ரோ என்கிட்ட இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா நான் இப்போ தான் அக்கோமுலேட் பண்ணினேன் ரெண்டு அக்கௌண்ட்டில் ஒரு ஒன்று ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு ஒரு லட்சத்துக்கு வாங்கினேன் இன்னொரு அக்கௌண்ட்டில் வந்து ஒரு ஐம்பது வாங்கினேன் மேபி அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இருங்க அது அதுவும் காட்டிடுறேன் அந்த டிஃபென்ஸ் ஃபண்டு தான் அதுவும் இடிஎஃப் சரியா இடிஎஃப்னா என்ன அப்படின்னா நமக்கு வந்து நிஃப்டி டிஃபென்ஸ் இண்டெக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா கூகுளில் இந்த மாதிரி வரும் சரியா இதில் இருக்கிற வெயிட்டேஜ் கம்பெனி இருக்கும் டிஃபென்ஸுக்குன்னு பேக்ஷீட் எடுத்துகிட்டோம்னா இதில் இருக்கிற டாப் கம்பெனிஸ் இருக்கு இல்லைங்களா நான் சொன்னது எல்லாமே இதில் முக்காவாசி இருக்கும் சரியா இந்த கம்பெனிஸில் வந்து நமக்கு வந்து அப்படியே மெதுவாக ஸ்பிளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே என்ன இருக்கோ அந்த இதுக்கேற்ற மாதிரி அந்த டிஃபென்ஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த டிஃபென்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது என்ன ஹோல்டிங்ஸ் அதுவும் காட்டுறேன் ஒரே நிமிஷம் பைபைஸ் அக்கௌண்ட் ஆடரு ஹோல்டிங்ஸ் வரணும் வரல ஒரே நிமிஷம் பார்த்துடலாம் இங்க இருக்கா மோத்திலா லோஸ்வால் நிஃப்டி இன் நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது டைரக்ட் பிளான் க்ரோத் அப்படிங்கிறது ஐடியா இருக்குன்னா நமக்கு என்னது இதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம் நமக்கு வந்து இதை பிளச் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் வாய்ப்பு இருக்குது நான் வந்து அதை பிளச் பண்ணி பண்ணும்போது சொல்கிறேன் தென் இது எஸ்ஐபியும் பண்ணலாம் சரி இன்வெஸ்ட் மோர்னு கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் எஸ்ஐபி இல்லை கூடுதலாக லம்சமாக வாங்கி வைக்கலாம் அந்த மாதிரினா நீங்கள் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் தாங்க எனக்கு நம்மளால வந்து இவ்வளோ பெரிய காசு போட முடியாது சின்ன ரீட்டைல் ட்ரேட்னா இந்த மாதிரியான இடிஎஃப்ஸ் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது மாதிரி ட்ரை பண்ணு ஹெச்டிஎஃப்ஸிலேயும் ஒன்று இருக்குது அதுவும் ட்ரை பண்ணலாம் சரியா ஓகே இதுதான் நான் வந்து இந்த வீடியோவில் அப்டேட் பண்ண நினச்சது புதுசாக இருக்குமா இல்லை வந்து பழசு தான் ப்ரோ இது அப்படின்னா ஏதாவதுனா கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு லைவில் பார்க்கலாம் தேங்க்யூ நல்லே பாய்